நடந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்முடைய பகுதிகளுக்கு துணை மின் நிலையங்கள் மாநில முதலமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. அதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டது. மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டு அதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு மின்சார வாரியத்தில் கிடைக்கப்பட்ட பிறகு அந்த பணிகளும் தொடங்கும். குறிப்பாக வந்து இல்லை, துறை ரீதியாக இப்போ வந்து மாநில முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றன. துறையின் சார்பாக எந்தெந்த இடங்களில் வந்து பொதுமக்கள் ரொம்ப குறைந்த தூரங்கள் தான் கடந்த காலங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 50 மீட்டர் தூரம், 100 மீட்டர் தூரம் அந்த மாதிரி வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அது கேட்கும்போது என்னென்னா எல்லாம் விதிகளுக்கு உட்பட்டுருக்குங்கிறாங்க. அதனால் துறையின் சார்பாக கணக்கெடுக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் கணக்கெடுக்கப்பட்டு எந்தெந்த கடைகள் என்பது பொதுமக்களுடைய எதிர்ப்பு, பள்ளி கல்லூரி அதேபோல் வழிபாட்டு தலங்கள் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் கணக்கெடுக்கப்பட்டு 500 கடை ஏற்கனவே வந்து 96 கடை மூடி மீதம் இருக்கக்கூடிய 500 கடை அந்த 96 இல்லாமல் 500 கடைகள் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றன. இல்லை, எந்த இடங்களையும் புதிய கடைகள் என்பது கிடையாது. பொதுமக்கள் ஆட்சேபனை இருந்த இடங்களில் வந்து இடங்கள் மாற்றம் செய்யப்பட்டதை தவிர புதிய கடைகள் என்பது கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட இதோட கணக்கு 500 கடையும் சேர்த்துனீங்கன்னா 596 கடை, நேரத்தால் 600 கடை. நீங்கள் இது கணக்கெடுத்தீங்கன்னு சொன்ன மொத்த கடையில் 11% வருது. எவ்வளோ சதவீதம்? 11% வருது. இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. மாநில முதலமைச்சர்கள் சீரிய நடவடிக்கை எடுத்து இந்த கடைகள் குறைக்கக்கூடிய பணிகள் தொடங்கப்படும். ஆனால் நீலகிரி உட்பட 2 மாவட்டங்களில் வந்து இப்போ காலி மதுபாட்டுகள் வந்து நம்ம திரும்பப்புறம் திட்டம் இருக்குங்கண்ணா, அது வந்து பரவலாக்கப்படுமாங்கண்ணா திட்டம்? அது என்னென்னா இப்போ கொஞ்சம் கடைகளுடைய இடங்கள் அந்த பாட்டில் வாங்கி வைக்கிறதுக்கான இடங்கள் இல்லாமல் இருக்குது. நீங்களே பார்க்குறீங்களா, சின்ன சின்ன இடங்களில் இருக்குது. அதனால் இந்த இடங்கள் வந்து இப்போ ஒரு சோதனை கட்டமாக நடந்துகிட்டு இருக்கு. பரிசோதனை முறையில் வந்து அந்த இடங்களில் தொடங்கப்பட்டிருக்கு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் முடியும். கோடையில் ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தலைமையில் மாவட்ட நிர்வாகம் என்பது ஒட்டு மொத்தமாக தேவைகளை அரசினுடைய கவனத்திற்கும் மனு முதலமைச்சருடைய கவனத்திற்கு அதேபோல் மனு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சுற்றுப்பயணத்தின் போதும் அதேபோல் நான் தொகுதிகளுக்கு செல்கின்ற போதும் என்னென்ன கோரிக்கைகளை பொதுமக்கள் சொன்னார்களோ அத்துணை திட்டங்களையும் மனு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிப்காட்டுக்கு இடம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அரவக்குறிச்சியில் வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான இடங்கள் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. முருங்கை பார்க்கிற்கான இடங்கள் விரைவாக இன்னும் 60 நாட்களுக்குள்ளே இதற்கான இடங்கள்லாம் ஒப்படைப்பதற்கான பணிகளை மாவட்ட ஆட்சியத்தில் முன்னெடுத்திருக்கின்றோம். விரைவாக அந்த இடங்கள் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அதற்கான கட்டிடப் பணிகள் தொடங்க இருக்குது. ஆனால் அந்த கோடையில் இப்போ மின் தட்டுப்பாடு, மின் தடை அப்படிங்கிற பேச்சு கேட்டாங்க. அதாவது மின்வாரியம் சார்ந்த புகார்கள் ஏதேனும் இருந்தால் மின்னகத்திற்கு 9498794987 இந்த எண்ணிற்கு பொதுமக்கள் தொடர்பு கொண்டால் உடனுக்குடன் அதற்கான குறைகள் களையப்படும். இதுவரை இன்று வரை இப்பொழுது வரை இந்த நேரம் வரை சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த கோடை காலத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல், சிறு தடங்களும் இல்லாமல், ஒரு நொடிப்பொழுதும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மனு முதலமைச்சருடைய வழிகாட்டின்படி எடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எந்தவிதமான பயமோ அச்சமோ தேவையில்லை.